புதுச்சேரியில் ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படாததால் ஆத்திரமடைந்த அவரது ஆதரவாளர்கள் பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட்டு சூறையாடியதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி முதலமைச்சராக என்றான் ரங்கசாமி பொறுப்பேற்றுக் கொண்டாலும் அமைச்சர்கள் இன்னமும் பதவியேற்க கொள்ளவில்லை. அமைச்சர் பதவிகளை பிரித்துக் கொள்வதில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா இடையே நிலவி வரும் பிரச்சினையே இதற்கு காரணம். இரண்டு அமைச்சர்களை கேட்டு பெற்ற பாஜக அவற்றை யாருக்கு தருவது என தீர்மானிக்க முடியாமல் திணறி வருகிறது. இந்நிலையில் அமைச்சர் பதவி தருவதாக உறுதியளித்திருந்த பாஜக திடீரென பெயர் பட்டியலை மாற்றிவிட்டதாக காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏ ஜான்குமார் கூறியுள்ளார். பாஜக மேலிட தலைவர்களை சந்திப்பதற்காக அவர் டெல்லியில் முகாமிட்டுள்ளார். ஆறு பேர்ல மூணு கீ போஸ்ட் வாங்கிட்டாங்க, ரெண்டு மினிஸ்டர், ஒரு சபாநாயகர். என்ன சபாநாயகர் ஏத்துக்க சொல்லி ஏற்கனவே கேட்டாங்க. இல்லங்க, நான் மைனாரிட்டி இருக்கிறேன், எனக்கு மினிஸ்டர் ஒண்ணு வேணுங்க. சரி, நீங்க கேக்குற நியாயம் தான், நாங்க மினிஸ்டரே கொடுத்துறோம்னு மூணு மாசம் கூட சொல்லிட்டாங்க. அதன்படி ஒரு போன வாரத்துல கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. கன்ஃபார்ம் பண்ண உடனே நான் வந்து அந்த பேப்பர்ல எல்லாம் நன்றி தெரிவிச்சு விளம்பரம் அதை கொடுத்துட்டு கோயில் எல்லாம் புதுசாக வச்சுட்டு கோவில் மக்களும் அதுக்காக ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. காங்கிரஸ் இருந்து கிடைக்காதது வந்து இங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷமும் பட்டாங்க. எஸ்சிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம், உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம், அதனால தான் நீங்க 4 வருஷம் ஒரு வருஷம் கொடுப்போன்ற மாதிரி ஒரு பேசிட்டு போறாங்க. அதனால ஒண்ணும் பேச முடியல. ஜான்குமார் டெல்லியில் முகாமிட்டுள்ள நிலையில் அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படாததை கண்டித்து அவரது ஆதரவாளர்கள் பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அப்போது சிலர் அலுவலகத்தில் இருந்த பேனர்களை கிழித்தெறிந்தனர். அலுவலக நுழைவு வாயிலையும் அடித்து நொறுக்கினர். சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அவருக்கு அமைச்சர் பதவி மறுக்கப்பட்டதாக கூறி அவர்கள் ஆவேச குரல் எழுப்பினர். ஆரே ஆர் சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டு சிறுபான்மையினர் சார்பா அண்ணனும் அவங்க பிள்ளையும் ஜெயிச்சாங்க. அப்போ அவருக்கு தகுந்த நீதி கிடைக்கணும், மக்கள் எல்லாம் அதுக்காக தான் வந்திருக்காங்க. சிறுபான்மையினர் சார்பா சிறுபான்மை பிரதிநிதியின் அடிப்படையில் அவருக்கு அமைச்சர் பட்டாயம் பதவி கட்டாயம் கொடுக்கணும். இந்த மாநில வளர்ச்சியில் நிச்சயமாக அவருடைய பங்கு இருக்கும். இந்த பதவி அவருக்கு கிடைக்கலன்னா சிறுபான்மை மக்கள் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் எங்களுடைய போராட்டம் தொடரும். அவங்க வந்து எந்த ஒரு ரீசனும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு வந்து அமைச்சருங்கிற ஒரு நல்ல முடிவு அவங்க சொல்லி ஆகணும், கொடுக்குறேன்னு சொன்னவங்க இப்ப மாத்தி பேசுறதுனால எங்களுக்கு இது அதிகாரப்பூர்வமா தகவல் வரல, நீங்க நினைச்சுக்கிறது தப்புன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அதுக்கு வந்து எங்களுக்கு ரீசன் சொல்லி ஆகணும். பாஜக அரசுங்கிறது சிறுபான்மை மக்களுக்கு ஒரு வஞ்சிக்குதுங்கிற மாயை இருந்துகிட்டே இருந்துச்சு இவ்வளவு நாளா. ஆனா அது இப்ப வந்து இந்த காரணத்தினால அது உண்மைங்கிறது எங்களுக்கு தெளிவா தெரியுது. ஆனா இவங்க வந்து ஜான்குமார் அண்ணன் கிறிஸ்டின்ங்கிற ஒரே காரணத்தினால அவருக்கு அமைச்சர் பதவி மறுக்கப்படுது. ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவி அளிக்க கோரி பாஜக மாநில தலைவர் சாமிநாதனை சந்தித்து அவரது ஆதரவாளர்கள் மனு கொடுத்தனர். அதன் பிறகு பேசிய சாமிநாதன் அமைச்சர் பதவி குறித்து கட்சி மேலிடமே முடிவு செய்யும் என்றார். யாருடைய தூண்டுதலின் பேரில்தான் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு இருப்பதாக அவர் கூறினார். பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்து முன்னாடி நெல்லித்தோப்பு மற்றும் காமராஜ நகரனுடைய ஜான்குமாரனுடைய ஆதரவாளர்கள் தொண்டர்கள் வந்து மனு கொடுத்துக்கிறாங்க. அவங்க வந்து தங்களுடைய தொகுதி எம்எல்ஏவுக்கு வந்து அமைச்சர் கொடுக்கணும் அப்படின்னு மனு கொடுத்துறாங்க. இது ஒரு மாநில கட்சி, பாரதிய ஜனதா கட்சி தலைவரோ யாரும் முடிவு பண்ண முடியாது. இங்கே தேசிய லெவலில் வந்து இன்னும் வந்து நம்மளுடைய அமித்ஷா ஜி அவர்கள், நட்டா, புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து முடிவெடுக்கிறது. மேலும் வந்து இது அந்த ஜான்குமார் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல ஃபுல்லாகவே. அதாவது அவருடைய எனக்கு தெரிஞ்சு ஜான்குமார் அவருடைய ஒப்புதல் இல்லாமல் யாரோ சிலர் வந்து அவர் பேரை கெடுக்கணும்ன்ட்டு இன்னைக்கு பண்ணிக்கிறாங்க. புதுச்சேரி மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் தீவிர ஆதரவாளராக இருந்தவர் ஜான்குமார். சட்டப்பேரவை தேர்தலுக்கு சில வாரங்களே இருந்தபோது இவர் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தார். ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படும் என அவரது ஆதரவாளர்கள் எதிர்பார்த்து இருந்த நிலையில் பட்டியலில் அவரது பெயர் இடம்பெறாதது ஆதரவாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாஜகவைச் சேர்ந்த நமச்சிவாயம் மற்றும் சாய் சரணுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் காரணமாகவே பதவி கிடைக்காத ஜான்குமார், அவரது மகன் ரிச்சர்டு ஜான்குமார், கல்யாண சுந்தரம் ஆகியோர் டெல்லியில் முகாமிட்டு உள்ளனர். அமைச்சர் பதவி விவகாரத்தில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக இடையே குழப்பம் அதிகரித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.